Hello friends, welcome to our Shaluma channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பீகாக் டிசைன் தாங்க பார்க்க போறோம். எப்பவுமே பிளவுஸ்ல ஆரி வர்க் போடும்போது பீகாக் டிசைன் ஒரு தனி அழகு தான் தரும். இப்போ நான் ட்ரை பண்ண டிசைன் பத்தி தான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு நான் போடுற வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போட்டிருக்க இந்த பீகாக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்லீவுக்கு என்ன டிசைன் போட்டிருக்கேங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு. பேக் நெக்கில் வந்து எப்போதும் நான் கொடுக்குற மாதிரி ரெண்டு லைன் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்பர் 3 ரவுண்ட் பீடு, அடுத்து ஸ்டோன் செயின், திரும்ப நம்பர் 3 ரவுண்ட் பீடு, அதுக்கடுத்து திரும்ப ஜரி லைன் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் மோட்டிஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். மாங்காய் மோட்டிஃபில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஜரி கொடுத்துருக்கேன், அடுத்து சுகர் பீடு நம்பர் 3 பீடு, அடுத்து கட் பீட் சொல்லுவோம்ல கோல்டன் கலர் கட் பீட் கொடுத்துருக்கேன், அடுத்து ஸ்டோன் செயின், திரும்ப சுகர் பீடு, உள்ளே வந்து மெரூன் கலரில் நம்ம சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், குந்தன் ஸ்டோன். இந்த மேங்கோக்கு அவுட்லைன் பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து கோல்டன் கலரும் இன்னொன்று வந்து மெரூன் கலரும் கொடுத்துருக்கேன். சாரியில் ரெண்டு கலர் இருக்கனால ரெண்டு கலரும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன். அப்புறம் அதே உள்ளே ஒட்டியிருக்க குந்தன் ஸ்டோனுமே ஒன்று மெரூன் கலர், ஒன்று வந்து ஹனி கலர், அதாவது கோல்டன் கலர் மாதிரி ஒரு உள்ள ஹனி கலர், அந்த ஸ்டோனும் ஒட்டியிருக்கேன். பீகாக்கோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஜரி தான் கொடுத்துருக்கேன். ஜரியில் வந்து செயின் ஃபில்லிங் கொடுப்போம்ல அது கொடுத்துருக்கேன். அது ஐக்கு வந்து ஒரு நம்ம சக்கரியில் ஓட்டுற ஒரு மெரூன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் கீழே அந்த பாடி போர்ஷனில் வந்துட்டு ஒரு வளைவு வளைவு மாதிரி ஒரு சுகர் பீட்டில் மட்டும் கொடுத்துருக்கேன். வளைவு வளைவாக போட்டுட்டு அதுக்கு நடுவில் சக்கரியை தைச்சிருக்கேன். தைச்சிட்டு அதில் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து மெரூன் கலரில் ஒரு கிளாஸ் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மயிலோட மேல் இடத்துக்கும் அந்த அழகு போர்ஷனுக்கும் அந்த மெரூன் கலரில் கிளாஸ் பீடு இது பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோடிங் கொடுத்துருக்கேன், த்ரெட் லோடிங். அதில் ஃபஸ்ட்டு வந்து மெரூன் கலரில் கொடுத்துருக்கேன், அடுத்து சுகர் பீடு, அடுத்து ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன், திரும்ப சுகர் பீடு, திரும்ப மெரூன் கலர், திரும்ப சுகர் பீடு வச்சுருக்கேன். ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு வந்து ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் கலர்லையும் அடுத்து சுகர் பீட் கொடுத்துட்டு அடுத்ததில் கோல்டனும் மெரூனும் சேர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். மெரூனும் கோல்டனும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி கொடுத்து எல்லா இடத்துலையுமே வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். கீழே அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன், ஒன்று கோல்டன் ஒன்று மெரூன், ரெண்டு நடுவில் போட்டிருக்கிறது ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல கட்டானா பீடு வந்து கோல்டன் கலர் மல்டி கலர், இது மல்டி கலர் வச்சுருக்கேன். இந்த இடத்துலையுமே கட்டானா பீடு நடுவில், அடுத்து சுகர் பீடு, அடுத்து ஸ்டோன் செயின், சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த தோகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே கோல்டனும் மெரூனும். உள்ளே கோல்டன் கலர் ஒட்டுனா வெளியே வந்து அவுட்லைன் மெரூன் கலரும், மெரூன் கலர் ஒட்டுனா வெளியே கோல்டன் கலரும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு திலகம் ஸ்டோனு, அடுத்து சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறம் லோடிங், த்ரெட் லோடிங், உள்ள த்ரெட்டு பைப்பிங் ரோப் வச்சு லோடிங் கொடுத்துருக்கேன். ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன், ஒன்று மெரூன் கொடுத்தா ஒன்று கோல்டன், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பெருசாக ரொம்ப தோகை இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் ஓரளவு மினிமமாக தோகை வச்சுட்டு மேலே இருந்த கேப்பில் திரும்ப முன்னாடி அந்த இடத்துல போட்ட மாதிரியே ஒரு மேங்கோ ஃபில் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் அங்கங்கே வந்து ஐனிங் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், பின்னாடி பிளாக் கலரில் இருக்குள்ள அந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன் ஒயிட் கலரில் ஒட்டியிருக்கேன். மீதி இருக்க கேப்பில் பேக்கில் ஃபுல்லுமே ஒரு சுகர் பீடு, ஒரு நம்பர் 3 பீடு வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுருக்கேன். இருக்கிற ஸ்பேஸை பொறுத்து நம்ம தள்ளி தள்ளி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிளவுஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க. அப்புறம் நம்ம இந்த மேங்கோ போட்ட இடத்துல அப்படியே சும்மா மேங்கோ மட்டும் போட்டிங்கன்னா நமக்கு ஒரு பிளைனாக தெரியும். அதிலே கீழே பேஸில் வந்து ஒரு வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும் போது அந்த மேங்கோ இன்னுமே ஒரு எடுப்பாக நமக்கு காட்டும். அப்போ இன்னுமே பார்க்க அந்த டிசைன் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக நான் அந்த இருக்கிற கேப்பில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங், அதாவது ஜரி த்ரெட்டை வச்சு மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்க அந்த டிசைன் ஃபுல்லுமே எடுத்து காட்டுச்சு, நல்லாவும் இருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில்.
இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம பேக்கில் போட்ட அதே மேங்கோ டிசைன் போட்டிருக்கேன். முதல்ல அவுட்லைன் கொடுத்துருந்தோம்ல நெக்லைன், அந்த ஜரி லைன், பீடு, அடுத்தது ஸ்டோன் செயின், திரும்ப பீடு, திரும்ப ஜரி கொடுத்துருக்கேன். திரும்ப மூணு மேங்கோ மட்டும் போட்டிருக்கேன். நமக்கு நெக்குக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் மாங்காய் போட்டுக்கோங்க. ஃபுல்லுமே போடலைனாலுமே எதுவுமே போடலைன்னா நல்லாயிருக்காது, கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னுமே ப்ளவுஸ் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் முன்னாடியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டிசைன் வர மாதிரி வச்சா ப்ளவுஸ் இன்னும் கிராண்டாக இருக்கும். அதுக்காக தான் மீதி உள்ள இடத்துல பேக்கில் கொடுத்த மாதிரியே ஒரு சுகர் பீடு, ஒரு நம்பர் 3 பீடும் கொடுத்துருக்கேன். அங்கங்கே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்போ இந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி டிசைன் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா நம்ம நெக்லைன் மட்டும் போடாமல் இந்த மாதிரி முன்னாடி டிசைன் போட்டோம்னா அழகாக இருக்கும். இது தாங்க ஸ்லீவு. ஸ்லீவில் வந்து நான் டபுள் பீகாக் போட்டிருக்கேன். அவங்க டபுள் பீகாக் கேட்டிருந்தாங்க, ஹாஃப் ஸ்லீவ் இது. இதில் வந்து முன்னாடி போட்ட மாதிரி இல்லாமல் ஒரு குட்டி மயிலாக, ரெண்டு பீகாக் போடுறதுனால குட்டி பீகாக்காக ரெண்டு பீகாக் போட்டிருக்கேன். அதில் போட்ட மாதிரியே கொஞ்சம் ஸ்டிச்சஸையும் கலர்ஸ் த்ரெட் கலர்ஸையும் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பீகாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அவுட்லைன் வந்து சுகர் பீடு தான் கொடுத்துருக்கேன். ஹெட்டில் வந்து காப்பர் கலர் சுகர் பீட் இருக்குள்ள அது கொடுத்துருக்கேன். ஐக்கு வந்து ஒரு மெரூன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். திரும்ப இந்த கழுத்து போர்ஷன் வர இடத்துல வந்துட்டு சுகர் பீடும் ஒரு ஸ்டோன் செயின், திரும்ப சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அந்த மூக்குக்கு அழகுக்கு வந்து ஒரு மெரூன் கலர் கிளாஸ் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வர இந்த மேங்கோக்கு கீழே இருக்க டிசைன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் திலகம் ஸ்டோன் இருக்குள்ள அதை ஒட்டி அதை சுற்றியிலும் சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த மேங்கோ மாதிரி வர டிசைனில் உள்ளே வந்து ஒரு மல்டி கலரில் கிளாஸ் பீட் இருந்துச்சு, அது கொடுத்துருக்கேன். அது எல்லா கலர் மெரூன் எல்லாமே கோல்டன் கலர் எல்லாமே இருந்தனால இந்த சாரீ கொஞ்சம் மேட்ச் ஆச்சுன்னு அது உள்ளே கொடுத்துருக்கேன். திரும்ப சுகர் பீடு, ஒரு ஸ்டோன் செயின், திரும்ப ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அந்த நம்ம மல்டி கலர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காகவும் இருந்தது, கிளாஸ் பீடு வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தது பார்க்க. அதை பார்க்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கிளாஸ் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வர இடத்துல எல்லாம் வந்து த்ரெட்டு மெரூனும் கோல்டனும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் மாற்றி மாற்றி. அப்புறம் அந்த இடையில வந்து ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டிச் வந்து நம்ம லீஃப் ஸ்டிச் போடுவோம்ல அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம யூஸ் பண்ண கிளாஸ் பீடு தான் இந்த மூணு இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே இருக்க ரெண்டு இடத்துலையும். அப்புறம் இதுக்கு கீழே வந்து கட்டானா பீடு, அந்த மல்டி கலர் கட்டானா பீடியும் ஒரு ஸ்டோன் செயினையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கீழே கால்க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீடு, மெரூன் கலர் கிளாஸ் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கட்டானா வந்து ஃபுல்லுமே நம்ம ஃபில் ஆகிற வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அங்கங்கே பின்னாடி ஒட்டியிருந்த ஐனிங் ஸ்டோன் இருக்குல்ல அதே மாதிரி ஸ்டோன் அங்கங்கே ஒட்டியிருந்தேன். அதுக்கடுத்து திலகம் ஸ்டோன் ஒரு மெரூன் கலர் ஒட்டி அதை சுற்றிலும் ஒரு சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் திரும்ப ஒரு நம்பர் 3 பீடும் ஒரு சுகர் பீடு வச்சோம்ல அதையும் அங்கங்கே இருக்கிற கேப் எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு வீ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன், நம்ம நார்மலாக நேரம் இல்லாமல் ஒரு லைட்டாக ஒரு உள்ள வளைவு வர மாதிரி. அதே நம்பர் 3 ரவுண்ட் பீடு, அடுத்த ஸ்டோன்ஸையும் திரும்ப நம்பர் 3 ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக இப்படி தான் முடிச்சிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது நம்ம டிசைன் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வந்திருக்கும், இப்படி போடலாம், இல்லை இப்படி போட வேணாம், இப்படி போட்டால் இது நல்லா இருக்காது அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த டிசைன் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.